Hey buddies, in the video, Dindigul leather is famous. Dindigul leather exclusive showroom and the showroom can visit the showroom. Visit the State Bank, Canada Bank, Canada Bank opposite Dudley School Gate, JD Leathers. So, luckily, the owner is in the shop. The shop is in கிடைக்கும் டீடைல்ஸ் சம்பந்தமா கேக்கலாம் சோ கடைக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் அருமையா இருக்கறோம் சந்தோஷம் சார் ரைட் சந்தோஷம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் நம்ம லெதர் ஷோரூமுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இது திண்டுக்கல்ல JD Leathersங்கற பேர்ல நாங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லெதர் ஷோரூம் வச்சிருக்கோம் இத பத்தி வந்து நாங்க வந்து பல தடவை நினைக்கிறோம் நாங்க இப்படி வீடியோ போடணும் அப்படினு எங்க நண்பரே வந்து எங்கள்ட்ட கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு லெதர் பத்தியும் ஏன் அத வாங்குற பத்திங்கற பத்தி ஒரு டீடைல் கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நான் முடிஞ்ச அளவுக்கு انا पर्सनலா நான் கேக்குறேன் லெதருக்கும் அதாவது லெதருக்கு ஈக்குவலா சிந்தெடிக் அப்படினு ஒன்னு இருக்கு ஆமா லெதருக்கும் சிந்தெடிக்கும் என்ன வித்தியாசம் இல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க Actually, leather na enna synthetic na enna neriya perukku actually theriyadu. Or kadaikku poringa leather nu kekringa avanga kudukranga vaangittu vandirringa. Ana leather na vera synthetic na vera. Leather oda maatru porul dhaan vandu synthetic. Vilai kammiya or porul venum abingrappa adu vandu adutha adhe maari innoru maatru porul venungiradhu dhaan synthetic la ready pandranga. Leather ngiradhu parampariyamaanadhu mattum illama iyarkaiyaanadhu. Adukku vandu nama vandu konjam nichcha vyathiyasam irukadhu seiyum. Leather ye natural abinana அப்பவே அப்ப இருந்த சின்ன காலம் காலமா பாத்தீங்க அப்படினா அருமையான பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமான பொருட்களா மட்டும் தான் இருந்துச்சு காலத்தின் கட்டாயம் அனைவரோட தேவைகள் அதிகரிச்சு விலை கம்மியா கிடைக்கணும்ங்கிறதுனால அதுல சிந்தெடிக் உள்ள போந்துருச்சு அது வந்து வேற எந்த தொழிலையும் விட்டுக்கிற எங்க தொழிலே அது இருக்குது ஒரு லெதர் செப்பல் இது லெதர் செப்பல் யூஸ் பண்றதுக்கும் சிந்தெடிக் என்ன வித்தியாசம் அப்படினா லெதர் செப்பலை வந்து நீங்க யூஸ் பண்ண போயும்போது உங்க கால்ல உள்ள வேர்வை இருக்கு பாத்தீங்களா நம்ம கால்ல வேர்க்கும் சிந்தெடிக் போட்டா என்ன ஆகும் அது வந்து சிந்தெடிக்ங்கிறது PUங்கற மெட்டீரியல் பாலியூரிதீன்ங்கற மெட்டீரியல் அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற மெட்டீரியல் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற மெட்டீரியலை நம்ம கால்ல போட்டா என்ன ஆகும் இன்ன ஹீட் அதிகமாகும் ஆனா லெதரோட தன்மை என்ன அப்படினா ஆப்போனன்ட் கிளைமேட் இருக்கும் எப்படின்னா வெயில் காலத்துல சில்லுனோ மழை காலத்துல ஹாட்டா வார்மா இருக்கும் அப்படிங்கறப்ப உங்கள் உடம்புக்கு ஏத்தாப்ல லெதர் மாறிக்கிறோம் அப்ப என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா அது மாறறப்ப இயற்கை சார்ந்த விஷயமா மாறிடுது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா கால்ல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்க வேர்க்கற தன்மை இருக்கும் வேர்க்கும் அந்த வேர்வையை மறைக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணி காட்டுறோம் இப்படி பண்றோம் என்னமோ பண்றோம் சாக்ஸ் போடுறாங்க அந்த சாக்ஸ்ல பயங்கர ஸ்மெல் இருக்கு அப்படிலாம் இருக்கும் ஆனா லெதர் போட்டிங்க அப்படினா உங்க காலோட வேர்வையை அந்த லெதர் உறிஞ்சிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீங்க வெளிய கல்டிவேட் போயும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ட்ரை ஆயிக்கிறோம் உங்க வேலைய அது பாத்துக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் கால்ல உள்ள தேவையில்லாத வேர்வைகளை வெளியேறிச்சுனாவே நம்ம உடம்போட அழுக்கு பாதி வெளியேறிச்சுன்னு அர்த்தம் அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது லெதர் இன்னொரு பர்பஸ் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து உங்க காலோட ஷூ வாங்க வர்றாங்க ஷூ வந்து சிந்தெடிக்ல ஷூ வாங்குறதுக்கும் லெதர்ல ஷூ வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா சிந்தெடிக்ல வாங்குனீங்கன்னா அந்த ஷூவோட சைஸ்க்கு ஏத்தாப்ல நம்ம காலை நுழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 8 நம்பர் கால் இது எனக்கு தெரியாதுனா இப்போ நிறைய பேர் ஒரு ஷூ வாங்க வர்றாங்கன்னு வெச்சீங்களே இந்த ஷூவை பாப்பீங்க இந்த ஷூ சைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பாப்பாங்க ஷூ சைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தோம்னா உங்க காலுக்கு போடுவீங்க நீங்க உங்களோட சைஸ் என்னது உங்களுக்கு 9 to 10 வரும் சரிங்களா 9 to 10ங்கறாரு அவர்க்கே எக்ஸாக்ட்டா தெரியாது சில பேருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் 9 நம்பர் தாங்க 10 நம்பர் தாங்க அப்படினு ஆனா எந்த காலுக்குமே கரெக்ட்டான சைஸ்னு ஒரு சைஸே இல்ல என்ன சைஸ்னா 10 நம்பர் சைஸ் இருக்கும் அது உங்களுக்கு 9 நம்பர் கால் இருக்கும் இந்த டிஷ்யூ ஓட போயும்போது காலோட சைஸ் கேப்போம் 10 நம்பர்னு சொல்லிட்டீங்க 9 நம்பர் எடுத்து காட்டிட்டு இருப்போம் ஆனா சிந்தெடிக்னா 10 நம்பர் கால் இருக்கும் 9 நம்பர் கால் இருக்கும் அதுக்கு ஏதாப்ல லைட் அட்ஜஸ்ட் பண்ணி போணும்னா நம்ம அந்த சைஸோட ஷூக்கு ஏத்தாப்ல நீங்க போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனா லெதர் ஷூல வந்து உங்க காலுக்கு ஏத்தாப்ல லெதர் மாறிக்கிறோம் அட்ஜஸ்ட் ஆயிக்கிறோம் அதான் லெதரோட பெரிய தன்மையே 9 நம்பர் கால்ல பெரிய கால் சின்ன கால்னு அணவு இருக்குது ஆனா சைஸ் 9 இருக்கும் ஆனா கால்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் சிறுசா இருக்கும் அது எல்லாமே லெதர் பாத்துக்குறோம் உங்களுக்கு ஏத்தாப்ல லெதர் வந்து அதுக்கு ஏத்தாப்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆயிக்கிறோம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கற ஒரு முக்கியமான மேட்டர் தான் லெதரோட மிகப்பெரிய தன்மை ரெண்டாவது நீங்க வார்மா வச்சிருக்கணும்னு சொன்னேன் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் அப் போட்றதுனால வந்து பாத்தீங்க இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும், கால் அடிச்சிட்டே இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்க சில ஷோரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கே நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரெகுலரா நம்ம ஷோரூம்ல தான் வாங்கி இருக்கறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு பலதரப்பட்ட கடையில வாங்கி இருக்கேன் நான், எனக்கே அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. சொல்ல போனா என்னன்னா அந்த கால் பிரச்சனை மட்டும்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, கால் பிரச்சனை மட்டும் தானே சொல்றீங்க நீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா கால் தான் உங்களுக்கு பேஸ். வடிவேல் கூட சொல்லுவார்ல, பேஸ்மெண்ட் நல்லா இல்லைங்க பில்டிங் எப்படிங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்கள் காலை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி சக்கரை வியாதியில் நிறைய பேர் வந்து ஒரு 50 வயசு 40 வயசு ஆயிடுச்சுன்னா சுகர் இருக்குங்கன்னு சொல்லி பெருமையாக சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய வியாதி. அதை வந்து இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து சுமூகமாக எடுத்துக்கிறோம். இல்லை, அதை நம்ம சாதாரணமாக கொண்டு வந்துட முடியும். அதை வந்து சரியான அளவில் கொண்டு போனீங்க அப்படின்னா போதும். நான் ஏங்க ஷூ போட சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா, நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஷூ தேவையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்தியாவுக்கு வந்து ஷூ தேவையா அப்படின்னு. இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஷூ வேணும். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் இத்தனை ஸ்டேட்டு கவர் பண்ண இருக்குது. மற்ற நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மாதிரி ஒரு நாடே இருக்கும். இல்லை, ஒரு நாடே தமிழ்நாடு மாதிரி நாடே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த நாடு தான் பண்ணி ஒரு கல்ச்சர் தான் இருக்கும். நம்ம இதில் பலதரப்பட்ட கல்ச்சர் இருக்கும். அப்போ பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட கால்கள் இருக்கும்ல. எப்படி சைஸ் மட்டும் ஒன்றா இருக்கும்? இருக்காதுல்ல. அப்போ 10ஆம் நம்பர் காலுக்கு 10ஆம் நம்பர் செருப்பு போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்குங்கிறது ஒரு யூகத்தில் போடுறது, அவ்வளோதான். ஆனால் அதே நாங்கள் 8ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் ஷூ எங்கள்கிட்ட லெதரில் வாங்குறப்ப உங்கள் காலுக்கு தான் லைட்டாக மாறிக்கணும். அது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டான அளவில் தயவு செய்து ஷூ எடுங்க எல்லாருமே. என்ன காரணம்னா கரெக்டான அளவில் ஷூ எடுக்கிறப்ப நடை நிமிர்ந்த நடை வந்துடும். உங்களை அறிய சில பேருக்கு கூண் விழுந்து நடப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஏன் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க பீ ஸ்டாப் காமிச்சதில்ல. அது நம்மளே சில பேர் பண்ணுவோம். எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து காலில் வந்து பார்த்தீங்க நடக்க போகுது அந்த ஃப்ரீலான்சர் மாதிரி ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சதுனால விளைவு தான் இருந்ததும். இங்கே மாறுறதுனால உங்களுக்கு வந்து பாத வலி வர சான்சஸ் உண்டு. அதுக்கடுத்து முட்டி வழியாக மாறி தான் இடுப்பு வழியாக மாறுது. இதை நம்ம சாதாரணமாக சரி பண்ணிக்கலாம். மிலிட்ரியில் ஏங்க வந்து ஷூவை கம்பல் பண்ணுறாங்க? ஏன் மிலிட்ரியில் ஷூ போடாமல் செப்பல் போட்டு போகணும்னு சொல்லலாம்ல? ஏன்னா காலை இறுக்கி பிடிச்சுன்னா உடம்பு இறுக்கி நிற்கும். ஒரு ஆரோக்கியமான உடம்பு வர்றதுக்கு பேஸ்மெண்ட் காலுன்னு சொல்லாமல் சொல்கிற விஷயம் தான் அந்த ஷூ. இந்த ஷூவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஷூ சரியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் பார்க்குறோம். ஷூவை வந்து தரமானதை கொடுக்கணுமுங்க. அதாவது நம்மளோட மோட்டோவே என்ன அப்படின்னா இந்த ஜேடிங்கிற பேரோட அர்த்தத்துக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னா என்னோடய பேர் டெல்லி மோகன், என்னோட பேர். ஆக்சுவலாக வந்து ஷூ எதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வைக்கணும் அப்படின்னா லெதர் மட்டும் ஏன் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணுறோம்னா எல்லா விஷயம் ஏதாவது கடை இருக்கும் 10ஓட 11 தான் லெதர் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் லெதரை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா லெதரோட தன்மை எல்லாருக்கும் வரணும். அதே சமயத்தில் அந்த பயன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். லெதர் வந்து இயற்கையான பொருள் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட் கூடதற்கு சான்சஸ் உண்டு. கரெக்டுங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, சார் எனக்கு ஒரு 800 ரூபா ஷூ தாங்க, 1000 ரூபா ஷூ தாங்க, 500 ரூபா ஷூ தாங்கன்னு கேட்பீங்க. நான் என்ன பண்ணிடுவேன், நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அசிய கடைக்காரனாக இருந்தால் அப்படின்னா பிஸ்னஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. சரி ஒரு 500 ரூபாய்க்கு தான் ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி 500 ரூபாய்க்குள்ள சிந்தட்டிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு போவீங்க, யார் யூ ஹாப்பி இன் தட் டைம். ஆனால் வெளியே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இச்சிங் இருக்கும். காலில் ஒரு மாதிரி இச்சிங் வந்தோன்னு பார்த்தீங்க நேரம் அங்கே உங்களை யோசிச்சிருக்க மாட்டோம். வேறு ஏதோ ப்ராப்ளம், நம்ம வந்து சாக்ஸ் துவைக்கலை, வேறு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம், கால் வேர்க்கும் அப்படின்னு பொய்யான காரணங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது இல்லை. நீங்கள் நீங்கள் உங்கள் கரெக்டான சைஸில் உங்களோட ஷூவை லெதரில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேர்வையை அந்த ஷூ உறிஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட். செகண்டு, இச்சிங் ப்ராப்ளம் வராது. கெட்ட நீர் வெளியே போகிறதுனால நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பித்த வெடிப்பே வராதுங்க. நான் கேரண்டியாக சொல்கிறேங்க, 48 நாள் தொடர்ந்து ஷூ போட்டுருக்கிற பித்த வெடிப்பு வராதுங்க. வரக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அவங்களுக்கு வந்து பார்க்குற நீ உங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல. அந்த 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 ஒரு மோட்டோவை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது வியூவர்ஸ்க்கு நாங்கள் வந்து என்ன மெயினாக தெரியணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறது கன்வே பண்ணுறது பெரிய விஷயம். அது உங்களை மாதிரி யூடியூப் சேனலில் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறீங்க இப்போ நிறையா பேருக்கு. அது அவேர்னஸ் வந்து நம்ம லெதருக்கும் வந்துச்சு நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம வந்து சரி வாங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் அருமையாக அந்த வீடியோ எடுத்து போடுறப்ப நிறைய பேர் தெரிஞ்சு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய இது வந்து பன்மடங்காக அவங்களுக்கு வந்து யூஸாக இருக்கணும். ஃபஸ்ட் நான் ஷூவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த ஷூலேயே பார்த்தீங்கன்னா ஷூ மட்டும் இல்லாமல் லெதரில் செப்பல் போடுறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லெதர் செப்பல் தாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் லெதர் செப்பலுக்குள்ளே காஸ்ட்டு கொடுக்குற யோசிப்பாங்க. எனக்கு ஒரு 300 ரூபாவில் லெதர் செப்பல் தாங்க, 300 ரூபாவில் லெதர் செப்பல் தாங்க அப்படின்னா ஒரு தரமான பொருள் எப்போவுமே தரமான விலையில் மட்டும்தானே கிடைக்கும். உண்மைங்களா இல்லைங்களா? தரமான பொருள் எப்பவுமே தரமான ரேட்டு தான் கிடைக்கும். நம்ம ஒரு பொருள் தரமா வேணும்னு விரும்புனீங்கன்னா அது தரமா தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெதர் பெல்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்மளோட லெதர் பெல்ட்டுங்க. லெதர் பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுன்னு ரெண்டு சைஸ் இருக்குது எங்களுக்கு. இது 1.25, இது 1.5 இன்ச்சு, இதுக்கடுத்து சீல 1.25 இப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கும். 1.25, 1.5, 1.25, 2 இன்ச் வரையும் பெல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நாங்கள் லெதர் பெல்ட்னு சொல்லி வாங்குகிறோம் கடையில், ஆனால் பெல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருந்துங்க, உடஞ்சி போயிருந்துங்கம்பாங்க. நான் ஒரு முக்கியமான சொல்லிடுறேன். ஆமாம், அதாவது லெதர் பெல்ட்டை வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெதரானு செக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு தடவை நேரம் நம்ம ஷோரூம் வாங்க, லெதராக என்னங்கிறது க்ளீனாக காட்டிடுவோம் நாங்கள் ஃபஸ்ட். செகண்டு, ஏன் லெதர் வாங்கணும் அப்படின்னா, ஏன் பெல்ட்டு போடணும்னு கேட்கலாம். ஒரு முக்கியமான சொல்லிடுறேன், சின்ன குழந்தைங்களில் பிறந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு அருணாக்கேர் போடுங்க அப்படிம்பாங்க. இது ஏன்னு நினைக்காத யோசிச்சுருக்கீங்களா? தெரிஞ்சுக்கணும் நம்ம விஷயத்தை. ஏன் ஆண்கள் வந்து அருணாக்கேர் போடுறோம் அப்படின்னு, ஆண்களுக்கு ஹெர்னியான்னு ஒன்று வரும், குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. அதை அந்த குடல் இறக்கம் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா ஆண்கள் வந்து கடினமான வேலைகள் செய்கிறதுனால அந்த வயிற்றுப்பகுதி கொஞ்சம் இலகுவாக தசைகள்னால அந்த குடல் பகுதி வெளியே வந்திருப்பது ஹெர்னியா. அந்த ஹெர்னியா வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷன் மெஷர் தான் நீங்கள் போடுற அருணாக்கயிறு. அதை தங்கத்தில் போடக்கூடாது, வெளியில் போடணும்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு. வெளியில் போட்டிருப்பாங்க. ஏன் வெளியில் போடுறோம்? வெள்ளி வந்து எப்போவுமே வந்து அந்த இடத்த வந்து உறுதி பண்ணும். அதனால தான் பெண்களுக்கு காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசு காலில் போட்டிருக்காங்க. தங்கத்தை வந்து உடம்புலையும் காலில் போட்டிருக்கு. காலில் வந்து தங்கத்திலே கொலுசு போட்டிருக்கலாம் இல்லையா, அந்த இடம் தங்க போடக்கூடாது அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு வீக்காக இருக்கும். வீக்காக இருக்கிற இடத்துல வெள்ளியை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நம்ம ஆண்களுக்கு இடுப்பு பகுதியை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அருணாக்கயிறு வந்து வெளியில் போட சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லா நாளையும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கும் பெல்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதனுடைய மறு இடம் தான் வந்து பெல்ட். பெல்ட்டை போட்டு நீங்கள் வேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஹெர்னியாவிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. உங்களுடைய பேண்ட்டை உராமல் இருக்கிறக்கா பெல்ட் இல்லை, உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறது தான் பெல்ட். ஆமாம், ஆக்சுவலாக வந்து இதனுடைய அவேர்னஸ் எதுக்கான எல்லா ஆண்களும் தயவுசெய்து பெல்ட்டு போடணும்னு சொல்கிற காரணம் தான். அது ஃபிட்டிங்காக பெல்ட்டு போடுங்க, தயவுசெய்து வந்து லூஸாக பெல்ட் போட வேண்டாம். லூஸாக பெல்ட் போட்டு அடுத்த ஃபிட்டிங்கில் போடணும்னு தேவையில்லை. அவங்க ஃபிட்டிங்கில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியான பெல்ட்டை போடுங்க. லெதர் பெல்ட்டு எங்கே போடணும் கேட்கலாம்ல. பெல்ட்டு போட சொல்லிட்டீங்க, நியாயம். ஏன் லெதரில் போடணும் அப்படிங்கிறப்ப, லெதர் மட்டும்தான் ஸ்ட்ரெச்சபிள். உங்களுடைய பாடிக்கு ஏற்றபடி இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிக்கிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட் பார்த்தீங்கன்னா புது பெல்ட் வாங்கும்போது நேராக இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோன்னா அந்த பெல்ட் வந்து வளைஞ்சிருக்கும் லைட்டாக. ஆமாம், கவனிச்சிருக்கீங்களா? அது ஏன் வளைஞ்சுன்னு தெரிஞ்சுன்னா என்னென்னா, உங்கள் பாடிக்கு ஏற்றபடி லெதர் வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஆகிக்கிருச்சு. அப்போ உங்களுடைய வேலையை பாதி வேலையை லெதர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தானே. எங்களுக்கு ஒரு ஜேடி லெதர்ஸ்னால் என்ன முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஹெர்னியா பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அதனுடைய உண்மையான பிரச்சனை தெரியும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து லெதர் பெல்ட்டுகளை ரெகுலராக வேர் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது ஃபர்ஸ்ட். அப்போ லெதர் பெல்ட் எதுக்கு போடுற, நீங்களாவது கரெக்டாக இருப்பீங்களா? கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கரெக்டாக இருப்பாங்க. என்ன காரணம், லெதர் பெல்ட்டும் போட்டுக்கிறாங்க, சேம் அவங்கவுங்க சைஸ்க்கு போட்டுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நாங்கள் என்ன இன்னொன்று சொல்லணும்னா, எங்களுடைய ஒரு சிறப்பு அம்சம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வி ஆர் மேனுஃபேக்சரும் கூட, நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் லெதர் பர்ஸு, லெதர் வேலெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது லெதர் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, லெதர் பெல்ட் வந்து நீங்கள் வந்து லெதர் வேலெட் தயார் பண்ணுறோங்கிறீங்களேங்க, லெதர் வேலெட் தயார் பண்ண போகும்போது லெதருக்கும் ரெக்ஸினுக்கான வித்தியாசம். ரெக்ஸின் வந்து நாங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கிடுவோம் சார். நாங்கள் 50 ரூபா 100 ரூபாய்க்கு எங்கே வைப்பீங்க நீங்கள்? உங்கள் உடம்புலான்னு வைக்க போகிறீங்க. ஒன்று பின்னாடி பாக்கெட்டில் வைப்பீங்க, இல்லாட்டினா இங்கே வைப்பீங்க, இல்லாட்டினா முன்னாடி வைப்பீங்க. எதாவது வேற எங்கேயும் வைக்க போகிறீங்களா? ஒரு ரெக்ஸினை கொண்டாந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் ஹீட் ஆகாமல் ஹீட் ஆகாதா? கண்டிப்பாக அது ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா அதோட பாதிப்பு வந்து, அந்த பாதிப்பு யாருக்கு? நமக்கு பிரச்சனை. நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோம்? கார்டு பணத்தை வைக்கிறதுக்காக பர்ஸ் வாங்குகிறோம். ஹீட்டை ஏற்றிக்கிறதுக்கு பர்ஸ் வாங்குற மாதிரி ஆயிரும். அந்த பொருள் லெதரில் இருந்துச்சோம்னா ஏன் சந்தோஷம் தானே உங்களுக்கு. எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் இவ்வளோ காஸ்ட்லிக்கு எதுக்கு நாங்கள் லெதர் பெல்ட் வாங்கணும், பர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேரோட பர்பஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 15 பேண்ட் வச்சுருப்பாரு, 20 ஷர்ட் வச்சுருப்பாரு மினிமமே. ஆனால் எத்தனை பெல்ட்டுங்க வச்சுருக்கீங்க, எத்தனை பர்ஸுங்க வச்சுருங்கட்டா இல்லைங்கன்னு சொல்லிட்டு பழைய பர்ஸ் ஒன்று எடுப்பார். உள்ளாடைகளுக்கு இன்றைக்கி நிறையா சொல்லிட்டாங்க, எங்கள் உள்ளே போடுற உள்ளாடையை கூட நீங்கள் வந்து கிழிசல் இல்லாமல் போடுங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களோட டிக்னிட்டி வெளியே காட்ட போகும்போது, நீங்கள் ஒரு பர்ஸ் அப்படி எடுத்து வெளியே காட்ட போகும்போது உங்களை பிரதிபலிக்கிற விஷயமா இருக்கணும். அது ரொம்ப கிழிஞ்சிருந்துச்சுன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு தவறான ஒரு மதிப்பீடு போட சான்ஸ் உண்டு. அந்த மதிப்பீட்டுக்கு நீங்கள் இணங்குறீங்க. அதுக்கு வந்து ஜேடிக்கு வாங்க, உங்களுக்கு தரமான பர்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் கேரண்டி தர்றோம். அந்த பர்ஸில் உங்களுக்கு ஏதாவது கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் ஃபுல் சர்வீஸ் பண்ணி தர்றோம். வேறு லெதரை பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது? உங்களுக்கு பர்சனலாக எனக்கே நிறைய விஷயம் டவுட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு, லெதரில் விஷயம் இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சது எனக்குன்னு. அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வர்றாங்க, காசு சும்மாவா கிடைக்குது அப்படின்னு. இப்போ நான் கிடைக்கிற காசு சும்மா கிடைக்கல இல்லை, உண்மையிலே உங்கள் காசுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கன்னா தரமான பொருளை வாங்கிக்கோங்க. தரமான பொருள் வாங்கினா ஜேடிக்கு வாங்க, நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். நல்ல பொருள் உங்களை திருப்தியாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். இதில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து இது மாதிரி லெதர் கூட்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் லெதர் கூட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அபியூஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு விஷயத்தை, நானும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கும் விஷயத்தை தெரியணும், லெதர் சம்மந்தமாக ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற வீடியோ தான் இது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வருது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறது எப்படின்னா, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஆமாங்க, நல்ல விஷயத்தை நிறையா சொல்கிறாருங்க. நல்ல விஷயத்தை நிறையா சொல்கிறப்ப நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த பலன்கள் சென்று அடையணுங்கிறதுக்காக வேண்டுகிறார் நண்பர். நல்ல பொருட்கள் மட்டும் இல்லைங்க, நல்ல இடத்துக்கும் வந்து உங்களை கூட்டி போயிட்டு இருக்காரு. நிறைய இடத்துக்கு எங்களுக்கு எதார்த்தமாக தான் வந்து கேட்டார், எங்கள் லெதர் பொருளை பற்றி சொல்ல முடியுமா, நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், லெதர் பற்றி போடவே இல்லை அப்படின்னாரு. அதனுடைய ஒரு ஆரம்பம் தான் அது. இது மாதிரி லெதர் பொருட்கள் நாங்கள் நிறையா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லெதரில் உங்களுக்கு ஏ டு செட் உங்களுக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்க எல்லா லெதர் பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கும். லெதர் ஹேண்ட்பேக்ஸு, லெதர் பர்ஸு, லெதர் பெல்ட்டு, லெதர் ஷூ, லெதர் செப்பல், லெதரோடைய லேப்டாப் பேக்ஸ், லெதரோட வந்து பேக் பேக்கு, ட்ராலி பேக்கு, ட்ராவல் பேக்ஸு அப்படின்னு கொடுக்குறோம். இதை தவிர காலேஜுக்கு நிறைய பேர் வந்து காலேஜ் ஆரம்பிச்சோன்னா ஷூ அங்கே வருவாங்க. ஷூ அங்கே தேடியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. காலேஜ் மட்டும் நான் ஒரு சின்ன பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். காலேஜில் உங்கள் பிள்ளைங்க வந்து மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் படிக்க போகிறாங்க. அந்த 4 இயர்ஸ் படிக்கிற வரையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க கூடவே இருக்க போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸன்ஸும் ப்ளஸ் அவங்க போட்டுக்க ஷூ ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேப்ஸுக்கு போடும்போது வந்து ஷூ போட சொல்லுவாங்க. அந்த ஷூ எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, அவங்க சேஃப்டிக்காக போட சொல்கிறது, ரெண்டாவது அவங்க டிக்னிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போட சொல்கிறது. அந்த ரெண்டும் சரியான இடத்துல இருக்கிறது நல்லது தானே. எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு காலேஜ் சீட் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுத்தாங்களே, அவங்க ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்கள்ல, 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவே அவங்களுடைய எக்கனாமி தானே உங்களுக்கு. அப்போ காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஷூ கொடுக்கறதுக்கு ஏன் வந்து நம்ம அந்த காஸ்ட் கட் பார்க்கணும்? அது நல்ல ஷூன்னா 2 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கும் போதே நல்ல பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அது டியூரபிள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஒரு இடத்துக்கு வந்து வாங்கணும்னு தேவையில்லை. இப்போ எங்களோட மோட்டோ என்னென்னா, அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு எல்லாமே இந்த பொருட்கள் வாங்கணுங்கிறத மோட்டோ. எங்கள் பொருட்கள் எப்போவுமே வந்து மிக குறைந்த விலையில் கொடுக்குறோம். இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு ஹோல்சேல் ஆர்டர்ஸ் நிறையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேக் போடணுங்க அப்படிம்பாங்க. ஒரு 200 பேக் 500 பேக்குங்கிறப்ப நாங்கள் போட்டு தந்துக்கிட்டு இருக்கிறோம், இது பண்ணுறோம். இன்னொரு என்னென்னா, காலேஜ் பேக் மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்னா கீச்செயின் முதல் கூட நாங்கள் கொடுத்துட்றோம்ங்க. கீச்செயின் முதல் கூட கொடுத்துறோம். உங்களால் எங்களோட காஸ்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அதை விட ரேட் சீப்பாக இருக்கும், ரெண்டாவது குவாலிட்டியாக இருக்கும், ரெண்டாவது அதில் தேர்டு வந்து முக்கியமானது என்னென்னா, சர்வீஸ் ஓரியன்டாக நாங்கள் பண்ண முடியும். என்ன காரணம், சப்போஸ் உங்களுக்கு வாங்கிட்டு போகிறீங்க, நீங்கள் கேட்க வர புரியுது, வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கேட்க வர்றீங்க. அந்த சர்வீஸ்னால் உங்களுக்கு வந்து மற்ற யாருமே செய்யாத அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, 6 months வந்து வாரண்டி தர்றோம். ஒரு பொருளுக்கு 6 மாதம் நாங்கள் வாரண்டி தந்தோம்னாவே அந்த பொருள் இது எத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே தான் சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம். அந்த சர்வீஸ் எங்களோட 6 மாதம் வரையும் எங்களோட சர்வீஸ். அது எதுவுமே பே பண்ண வேண்டிய தேவையில்லை. 6 மாதத்துக்கு மேலேயும் கூட நீங்கள் 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த பாட்டை மட்டும் போயிடுச்சுங்க அப்படின்னா அந்த பாட்டை மட்டும் கூட மாற்றிக்கலாம். போய் ஸ்பெண்ட் வேஸ்ட் மணி, உங்களுக்கு வந்து பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண தேவையில்லையே. இது 2 வருஷம் கிடைக்கும் இந்த ஷூ உங்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. லெதரை பற்றி இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல. ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன். ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள். இல்லை, அவங்க எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க, இருந்தாலும் நம்மளோட கடமை நாங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா, நிச்சயம் அவங்களுக்கு ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம அந்த வீடியோ பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள், ஏதோ ஒரு தேடி அலைஞ்சி எங்கேயோ பார்த்துட்டு திருப்பி நம்மகிட்ட வந்துட்டு ஒரு நல்ல புரிதல் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, ஜேடியோட மனமார்ந்த நன்றிகள். வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். லெதர் பற்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மீண்டும் மீண்டும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாலாஸ் வாய்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு நன்றி. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வீடியோ கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நீங்களும் உடனே வீடியோ பார்க்கலாம்.